Hello guys, ellarkum vanakkam. Welcome to Yummysworld channel. Iniki namma kitchen la oru simple and easy method thakkali thokku recipe dhaan paakaporum. Vaanga eppadi seidhen solla namma video ku pogalam. First oru mixer jar la 4 pallu poondu 4 thundu inji add panikonga. 10 chinna vengayam add panikalam. அடுத்து காரத்துக்கு பார்த்தீங்கன்னா மிளகாய் குண்டு மிளகாய் நான் ஒரு 10 ஆட் பண்ணிக்கிறேன். அது மேலே இருக்க காம்பை எடுத்துகிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீட்டை மிளகாய் அப்படின்னா ஒரு 7 மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 தக்காளி எடுத்திருக்கேன். 5 தக்காளி வந்துட்டு ரஃபாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி மிக்சி ஜார்லேயே ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்திக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். 1 வீக் வச்சு கூட சாப்பிட்லாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் கல்லுப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு இது பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கல்லப்பருப்பு ஆட் பண்ணி அடுத்து இது ரெண்டும் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை இருக்குல்ல அது நம்ம வந்துட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணி நல்லா இதெல்லாம் புரிஞ்சு இப்போ நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணிட்டு அதில் தண்ணியை ஊற்றி நம்ம எல்லாத்தையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். பார்த்ததுக்கப்புறம் இது நல்லா கொதிக்க விடணும். நல்லா லாஸ்ட்டாக அந்த தொக்கு பதத்துக்கு வரவளோ நம்ம விட போகிறோம். இந்த மாதிரி பாருங்கள், ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயுமே இந்த மாதிரி நான் கொதிக்குதுங்கிறத காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இதில் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இப்போ லாஸ்ட்டாக இந்த ஸ்டேஜ் வரவளோ நம்ம விட்டுடலாம். நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் அடுத்தது வந்துட்டு கொத்தமல்லி தூவி எடுத்து வச்சிட்டோம்னா சடான் சுவையான தக்காளி தொக்கு ரெடி. ஸ்டே டியூன், பாய்.